ஏண்டா, கிட்டத்தட்ட 2-3 வாரமா யாருமே வீட்டுக்கு கூட போகாம, சோறு தண்ணி கூட ஒழுங்கா சாப்பிடாம நாங்கெல்லாம் நடு ரோட்லயும் மெரினா பீச்லயும் உட்காந்து போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தா. இந்த அண்ணாமலை சொல்றாப்புல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அது நரேந்திர மோடியா. உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்துல இருக்கா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம். யாரு கிடையாது காசு வரும் வேலையை விட்டுட்டு இங்க வந்து பிஜேபிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி தெரியும் தமிழ் மக்களோட போராட்டமும் அவங்களோட உணர்வும்? எத்தனை நாள், எவ்வளவு பெரிய புரட்சி, தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் ஒன்னா நின்னு, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்னா நின்னு போராடின மிகப்பெரிய போராட்டம் நம்ம உரிமையை மீட்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அதில் எந்த அரசியல் கட்சியும் அதில் பங்கு வாங்க முடியாது, ஏன்னா நம்ம இனத்தை காப்பாற்றுன்றதுக்காக நம்ம எல்லாம் போராடி வாங்கினது. அப்போது நார்த் இந்தியன் மீடியாக்கள்லாம் என்ன, இது பார்பேரியன் கல்ச்சர், தமிழர்கள் வந்து அறிவே இல்லைன்னு சொல்லி நம்மளை பற்றி இழிவாக பேசிகிட்டு இருந்தப்போ அந்த போராட்டத்தை பார்த்து பயந்து, என்ன இவ்வளோ பெரிய புரட்சியாக இருக்குது, எப்படி இப்படி புரட்சி பண்ணுறாங்க அந்த உரிமைக்காகன்னு சொல்லி நம்ம பெருமைப்பட வச்ச நிகழ்வு அந்த பெரிய புரட்சி. அது ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல் இது மோடி தான் பண்ணார் அப்படின்னு அண்ட புழு புழுகிறதுல வந்து இந்த பிஜேபிக்காரங்க அடிச்சுக்க முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதை வந்து இதை பெருக்கி திங்கிறதுக்காக அண்ணாமலை பொய் சொல்லி ஏமாத்துறாரு.